எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்று மருத்துவத்திலே நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய நல்ல ஒரு இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கோ சாதாரணமாக நடந்து போயிட்டே இருப்பாங்க, வயசானவங்க மூட்டு தேஞ்சு போய் குதிகால் வலி இருக்கும், பாத எரிச்சல் இருக்கும், சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அதிகமாகவே பாதை நைட்டு படுத்தாங்கன்னா நம்ம ஆசிட் ஊற்றுற மாதிரி காலில் திக்கு திக்குன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதனால தூக்கமே இருக்காது. இது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த எப்சம் சால்ட் வந்து சூப்பராக பங்கு வகிக்கிறது. எப்சம் சால்ட்டை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாதை எரிச்சல் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கெட் நிறைய சுடுதண்ணி வச்சுக்கணும். அந்த சுடுதண்ணியில் வந்து எப்சம் சால்ட்டில் வந்து சமையலுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியாது. இது இதுக்கு தான் நாட்டு மருந்து கடைகளில் தான் கிடைக்கும். இதில் வந்து செடிகளுக்கு எல்லாமே போடுவாங்க. இது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த சுடுதண்ணியில் போட்டுட்டு நல்லா தண்ணி கொதித்த பிறகு அதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு உங்களுக்கு எவ்வளோ வெதுவெதுப்பாக தாங்க முடியுமோ அந்த வெதுவெதுப்பில் இந்த வந்து எப்சம் சால்ட்டை எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ காலில் வந்து முட்டிக்கு கீழே பக்கெட்டில் அந்த காலுக்கு ரெண்டு காலையும் வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே வச்சிடணும். ஒரு கால் அவர் அரை மணி நேரம் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த கெட்ட நீர் அந்த இதெல்லாம் எடுத்துரும். அந்த வலி வந்து குதிங்கால் வலி, பாதை எரிச்சல், மூட்டு வலிக்கலாம். அந்த முட்டிலேருந்து கால் வரை இந்த தண்ணி எடுத்து ஊற்றலாம். இல்லைன்னா அந்த சுடு தண்ணியில் ஒரு காட்டன் துணியை நினச்சி எவ்வளோ சூடு தாங்க முடியுமோ அவ்வளோ சூடுக்கு ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மூட்டுலேருந்து கால் வரை வலியே இருக்காது. அது குதிங்கால் வலிக்கு மூட்டு வலிக்கு இதுக்கு வந்து நீங்கள் எப்சம் சால்ட்டை பயன்படுத்தினீங்கன்னா வலியே இல்லாமல் போயிடும், பாதை எரிச்சலே இருக்காது. இது எல்லாருமே பயன்படுத்தலாம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.